உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும். நீ யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு பின்பக்கமா வந்து மாடிக்கு வந்துரு. ஓகே மேடம். மாடியில இருக்கிற ரூமை திறந்து வைக்கிறேன். அது வழியா வந்து இறங்கினா செகண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ரூம் தான் நான் சொல்ற ரூம். அதுக்குள்ள போய் நீ மறைஞ்சுக்கோ. ஓகே மேடம். ஐயோ, அது பச்சந்தியோட ரூம் ஆச்சே. சிஸ்டரோட பிளான் என்னன்னு இன்னும் புரியலையே. உள்ள வந்ததும் யார் கண்ணலயும் படாம நீ மறைஞ்சிருக்கணும். அந்த ரூமுக்கு ஒரு பொண்ணு வருவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியில வரும்போது நீயும் அவ பின்னாலேயே வெளியில வரணும். சிஸ்டரோட பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் உட்பட வீட்டுல இருக்கிறவங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்க ரெண்டு பேரையும் பாப்போம். நீ எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணு தான் வர சொன்னா நான் அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வர ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்போ நீ வீட்டுக்குள்ள வா. ஓகே மேடம். நான் சொன்ன மாதிரி அந்த ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. அங்க நீ வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. ஓகே மேடம். போ. வர மேடம். எனக்கு என்னவோ இது சரியா தோணல. சிஸ்டர். என்ன? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர். அப்ப சொல்லாத. இல்ல, நான் சொல்ல வந்தத சொல்லித்தான் ஆகணும் சிஸ்டர். என்ன? இங்க பாருங்க, எனக்கு பச்சந்தியே பிடிக்காது. எனக்கு என்னவோ இது ரொம்ப ஓவரா தெரியுது சிஸ்டர். என்னதான் இருந்தாலும் பச்சந்தி நம்ம வீட்டு பொண்ணு சிஸ்டர். உங்களோட மருமக சிஸ்டர். என் மாப்பிள தினேஷோட வாரிச வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கிறான். அவளை போய் இப்படி அசிங்கப்படுத்தணுமா சிஸ்டர்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? பாவி, என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் அடிக்கிறதுக்கு கைய ஓங்குனா. சூர்யா கிட்ட என்ன பத்தி சொல்லி என் முகத்தெரிய கிழிப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்பெல்லாம் உன் மனசுக்கு அப்படியே குழு 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 குழுன்னு இருந்துச்சா? அவ நல்லா அசிங்கப்படட்டும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ வா. என்ன திமிரு, எல்லாருமா சேர்ந்து லாடம் கட்டுவாங்க, அப்ப தெரியும். எனக்கு என்ன? மாரி, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வா. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.